நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க அந்த பிஸ்னி மக்களும் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணுறது ஆப்ஷன் வாங்க சரிங்க போலாம் டெல்லியை சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளம்பெண் ஒருவர் கும்பகோணத்தில் தனியார் வங்கியின் தலைமை அலுவலகத்துக்கு பயிற்சிக்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வந்துள்ளார் கும்பகோணம் ரயில் நிலையத்துக்கு வந்ததும் தங்கும் மோட்டார் அறைக்கு செல்வதற்காக அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரை அழைத்துள்ளார் பணத்திற்கு ஆசைப்பட்ட அந்த ஆட்டோ டிரைவரோ அந்த பெண்ணை கும்பகோணத்தை சுற்றி வளம் வந்துள்ளார் நீண்ட நேரமாகியும் ஓட்டல் செல்லாமல் ஆட்டோ டிரைவர் சுற்றி வந்ததால் சந்தேகமடைந்த அந்த பெண் தோழிகளுக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கும்பகோணம் செட்டி மண்டபம் பைபாஸ் சாலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அந்த பெண்ணை இறக்கி விட்டுவிட்டு ஆட்டோ டிரைவரோ சென்று விட்டார் அப்போது அந்த பெண்ணை குடிபோதையில் இருந்த நான்கு வாலிபர்கள் ஹோட்டல் அறையில் விடுவதாக கூறி மோட்டார் சைக்கிளில் ஏற்றினார்கள் பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு அழைத்து சென்று கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர் அதனை தங்கள் செல்போன்களிலும் நான்கு பேரும் வீடியோவாக பதிவும் செய்தனர் இதை வெளியே கூறினால் கொலை செய்து விடுவோம் என்று கூறி அந்த பெண்ணை ஆட்டோவில் ஏற்றி ஓட்டலில் இறக்கி விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இது பற்றி தோழிகளிடம் அந்த பெண் கூறினார் அவர்கள் தனியார் வங்கி அதிகாரிகளிடம் தகவலை தெரிவித்துள்ளனர் வங்கி அதிகாரிகள் கும்பகோணம் மேற்கு போலீசிலும் புகார் செய்தனர் போலீசார் விசாரணையில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்து கும்பகோணத்தை சேர்ந்த வாலிபலரான அன்பரசு தினேஷ் புருஷோத்தமன் வசந்த் ஆகிய நான்கு பேர் என்பதும் தெரிந்தது அந்த இளம்பெண்ணை நடுவழியில் இறக்கிவிட்டு சென்ற ஆட்டோ டிரைவர் குருமூர்த்தி என்பதும் தெரியவந்தது ஆட்டோ டிரைவர் உட்பட ஐந்து பேரையுமே போலீசார் கைது செய்து கும்பகோணம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் ஆட்டோ டிரைவரை தவிர மற்ற நாலு பேருமே குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி சிறையிலும் அடைக்கப்பட்டனர் கும்பகோணத்திற்கு வங்கி பணிக்கு வந்த இளம்பெண் பலாத்கார செய்யப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்குமே கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என மகளிர் அமைப்பினர் உள்ளிட்ட சமூக அமைப்பினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த வழக்கில் கும்பகோணம் வக்கீல்கள் யாருமே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராகவில்லை இதனை அவர்கள் தீர்மானமாகவும் நிறைவேற்றியிருந்தனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியான புருஷோத்தமன் சார்பில் தஞ்சை மகளிர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த வழக்கிற்கும் புருஷோத்தமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வேண்டுமென்றே இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் இருந்து அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் அந்த மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்தது இந்த வழக்கு விசாரணையை தஞ்சை மகளிர் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது அந்த வழக்கில் இன்று காலை தஞ்சை மகளிர் நீதிமன்றம் நீதிபதியான எழிலரசி பரபரப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கினார் குற்றவாளிகளான தினேஷ் புருஷோத்தம்மன் வசந்தகுமார் அன்பரசன் ஆகிய நான்கு பேருக்குமே நான்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் அதாவது அவர்கள் இயற்கையாகவே சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார் ஆட்டோ டிரைவரான குருமூர்த்திக்கு தலா ஏழு ஆண்டுகள் வீதம் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார் இந்த தண்டனையை ஏழு ஆண்டுகள் ஏக காலத்தில் அவர் அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் கொடுமையான தண்டனை புரிந்த நான்கு பேருக்குமே தண்டனை முழுவதுமே இயற்கையான மரணம் அடையும் வரை சிறையிலேயே அடைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குற்றவாளியிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பெற்று அவருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு ஒரு குழு அமைத்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறியுள்ளார் இந்த தண்டனை சரியான தண்டனை நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி